இனிய சுவையும் அதிக சத்து பொருட்களும் நிறைந்ததுதான் ஆப்பிள். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று சொல்வதுண்டு. காஷ்மீரில் உள்ள MM106, M7 மற்றும் N9 போன்ற ரகங்களின் வேர்க்குச்சியை சாட்டை ஒட்டுக்கட்டுதல் முறையில் ஒட்டுக்கட்டி இங்கு ஆப்பிள் ரகங்கள் உருவாக்கப்படுகிறது. இந்த வகையில் உருவாக்கப்பட்ட ஆப்பிள் ரகங்களுக்கு காஷ்மீர் ரகங்களுக்குரிய வறட்சியை தாக்கும் குணமும் பஞ்சு அஸ்வினிக்குரிய நோய் எதிர்ப்பு சக்தியும் காணப்படும். இந்த வகையான ஒட்டுக்கட்டுதல் முறையில் KKL1 ரகம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் ஆப்பிள் ஒட்டுக்கட்டுதல் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜே ராஜாங்கம் தரு தகவலை இப்போது பார்க்கலாம். ஆப்பிள் வந்து பொறுத்தளவில் குளிர் பிரதேச பல பயிர்களில் ஒரு பிரதான பயிர்னு சொல்லலாம். அதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆராய்ச்சியில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆராய்ச்சி வந்து இங்கே குச்சிகள் வந்து எடுத்து இந்த தாய் குச்சிகளை எடுத்து அந்த தாய் குச்சிகளில் வந்து மேலே வந்து நல்ல மகசூல் தர ரகங்களை வந்து ஓட்டு கட்டியிருந்தாங்க. அது வந்து ரெண்டு விதத்துலேயும் பயன் தந்தது. ஒன்று வந்து இந்த குளிருக்கு எதிர்ப்பு திறன் கொண்டதாகவும் இருந்தது. அதே மாதிரி அந்த ஆப்பிள்னாவே அந்த அஸ்வினின்னு சொல்லுவாங்க, பஞ்சு அஸ்வினின்னு ஒரு பூச்சி, அதுக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்டதாக இருந்தது. இப்போ நாங்கள் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் புதிதாக வந்து காஷ்மீர்லேருந்து MM106 அப்படின்ற ஒரு வேர்க்குச்சியும் M7 வேர்க்குச்சி, M9 வேர்க்குச்சி, இந்த மூணையும் வந்து நாங்கள் தெரிவித்து அதில் வந்து நாங்கள் ஒட்டுக்கட்டி விவசாய பெருமக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதனுடைய சிறப்பு இயல்பு என்னென்னா, இப்போ ஆப்பிள்னாவே வந்து மகசூல் பெருக்கத்துக்கு ஒன்றுன்னு, இரண்டாவது பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஃப்ராஸ்ட், அதாவது வந்து நமக்கு பனிக்கு தண்ணி இல்லாதபோது அதுக்கு வந்து வளர்ச்சிக்கு வந்து கொடுக்கக்கூடியதாக, பூச்சி நோயை எதிர்ப்பு திறன் கொண்டதாக இருக்கிற வேர்க்குச்சியாக இருக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது நாங்கள் தெரிவித்த M7 MM106 106 என்ற அந்த குச்சி வேர்க்குச்சி வந்து நாங்கள் கீழே வச்சு கட்டும்போது அதனுடைய ஒட்டுக்கன்றிலே ஒரு தனி சிறப்பே இருக்கிறது. அதை வந்து நம்ம நாற்றாங்கல்ல இருந்து ஒரு 6 மாதம் ஒட்டுக்கட்டி வளர்ச்சி அடைந்த குச்சிகளை நான் விநியோகம் பண்ணும்போது நடவு வயலில் அதனுடைய தரம், அதனுடைய வளர்ச்சி, அது எல்லாமே நல்லா இருக்கிறது. அந்த ஒட்டுக்கட்டு முறையை நான் இப்போ சொல்கிறேன். MM9 அந்த குச்சின்றது சிறப்பு வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நாங்கள் காஷ்மீர்லேருந்து தெரிவித்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதனுடைய சிறப்பு என்னென்னா, குட்டை ரகங்களை உருவாக்கலாம். இப்போ மேலை நாட்டெலாம் பார்த்திங்கன்னா நம்ம கை கட்டுற அளவுக்கு வந்து நம்ம ஆப்பிளை வந்து பறிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ரகங்கள் கொண்டு வராங்க. அந்த இதுக்கு காரணமே நம்ம ஒட்டுக்கட்டுற குச்சி வேர்க்குச்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்ற தன்மையை பொறுத்து தான் அமைகிறது. இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இந்திய பகுதியில் நம்ம நாட்டை பொறுத்தளவில் அந்த M9 வேர்க்குச்சி வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த குச்சியில் வந்து நம்மளுக்கு தேவையான நாற்றுக்களை, நம்மளுக்கு எது வேணுமோ, இப்போ வந்து இந்த பகுதி கொடைக்கானல் பகுதிக்கு வந்து பார்லின்ஸ் பியூட்டி, டிராபிக்கல் பியூட்டி அப்படின்ற ரகம் நல்லா வருது. இந்த ரெண்டு ரகத்தையும் வந்து நம்ம வந்து மேலே வச்சு இந்த குட்டையான ரகம் M9 வந்து கீழே வச்சு கட்டிட்டோம்னு வச்சுங்க, வேர்க்குச்சியை வச்சு கட்டிட்டோம்னா அடுத்து நம்ம வளர்கிற ரகம் அந்த பார்லின்ஸ் பியூட்டி ரகம் வந்து குட்டையாகவே இருக்கும். அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து மரங்களை நம்மளுக்கு ஏதுவாக வடிவமைத்து மகசூலை வந்து குறைஞ்ச உயரத்திலே அதிகப்படியான, அதாவது ஒரு மரத்துக்கு வந்து 4 வருஷத்துக்கு பின்னாடி வந்து ஒரு 150 லிருந்து 200 காய் வரைக்கும் நம்ம மகசூலை வந்து கொண்டு வரலாம். இந்த நோக்கத்தோடு வந்து நம்ம ஒட்டுக்கட்டுதல் இங்கே ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் வந்து சாட்டை நாக்கு முறையில் நாங்கள் வந்து ஒட்டுக்கட்டியிருக்கோம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வேர்க்குச்சி வந்து காஷ்மீர்லேருந்து தெரிவித்தது. இதுக்கு வந்து MM106 இந்த ரகக்குச்சி வந்து பஞ்சசுவினிக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. இதை நாங்கள் வாங்கி என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் வந்து நாற்றாங்கல்ல போட்டுறோம். போட்டுட்டு ஒரு 3 மாதம் வளர்ச்சி அடைந்த பிறகு இது வந்து இந்த மாதிரி பாலித்தீன் பையில் போட்டு மண்ணை நர்சரி மிக்சர்னு சொல்லலாம், அந்த நாற்றாங்கால் மிக்சர் வந்து போட்டு நிரப்பி நாங்கள் வந்து இதில் ஒட்டுக்கட்டுறோம். இதில் ஒட்டுக்கட்டும் போது நம்மளுக்கு
தேவையான ரகம் இப்போ வந்து டிராபிக்கல் பியூட்டின்றத வந்து மகசூல் தர வேண்டிய ரகம். அந்த ரகத்தை வந்து சாட்டை நாக்கு முறையில் வந்து நாங்கள் வந்து இது வந்து இந்த வேர்க்குச்சி, இந்த குச்சி வந்து நம்ம மகசூல் அதிகப்படுத்தக்கூடிய டிராபிக்கல் பியூட்டின்ற ரகம். இப்போ நமக்கு டிராபிக்கல் பியூட்டி ரகம் இந்த வேர்க்குச்சிகளில் ஒட்டுக்கட்டும் போது, சாட்டை நாக்கு முறையில் ஒட்டுக்கட்டும் போது இது எதிர்ப்பு திறன் கொண்டதாகவும், பஞ்ச அசுவனிக்கு எதிர்ப்பு திறன் கொண்டதாகவும், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு குளிர்காலங்களுக்கு, ஆப்பிளில் குளிர்காலங்களுக்கு ஏற்ற ரகமாக இந்த மாதிரி வந்து சாட்டை நாக்கு முறையில் ஆப்பிளில் ஒட்டுக்கட்டும் போது குளிர் பிரதேசங்களுக்கு ஏற்றதாகவும், பஞ்ச அசுவினி திறன் நோய் பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் கொண்டதாகவும் இருக்கிறது. இப்போ இதை நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் நாங்கள் வந்து நாங்கள் ஹார்டனிங் சொல்லுவோம், இது வந்து நர்சரியிலேயே வச்சுடுறோம். அதுக்கு பின்னாடி விவசாய பக்கத்துக்கு நாங்கள் விநியோகிக்கிறோம். இது ஒரு முறை. இரண்டாவது இந்த வேர்க்குச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து M9 ரகம். இந்த வேர்க்குச்சியுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா குட்டை ரகம் இதை விநியோகிக்கலாம். இப்போ வந்து இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பார்லின் ஸ்பீட்டின்ற ஒரு அதிக மகசூல் தரக்கூடிய ஆப்பிள். இதில் வந்து M9 வேர்க்குச்சியை வந்து ஒட்டுக்கட்டியிருக்கோம். அதே சாக்கு சாட்டை நாக்கு முறையில் உள்ள ஒட்டு முறையில் ஆப்பிளில் பண்ணியிருக்கோம். ஒரு 4 ஆண்டுகள் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு 4-5 மீட்டர் வளர்ச்சி அடைந்த ஒரு ஆப்பிள் மரத்தை வந்து நம்ம உருவாக்கலாம். அது நம்மளுக்கு வந்து ஏதுவாக நம்மளுக்கு வந்து குட்டை ரக நாற்றுகளை உருவாக்க முடியும். இந்த வேர்க்குச்சி வந்து ஆப்பிளில் MM106 106 வேர்க்குச்சி. இந்த வேர்க்குச்சியுடைய சிறப்பம்சங்கள் என்னவென்று கேட்டால் குளிர்தன்மையை வந்து எதிர்ப்பு திறனுக்கும், அதே மாதிரி பஞ்சசுவினி பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் கொண்டதாகவும் இருக்கிறது. இந்த வேர்க்குச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து M9 ஆப்பிள் வேர்க்குச்சி. இதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்புழு தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டதாக இருக்கும். அதே மாதிரி இது நம்மளுக்கு குட்டை ரகங்களை உருவாக்குறதுக்கு போதுமான வேர்க்குச்சியாக பயன்படுகிறது. இந்த பகுதிக்கு, கொடைக்கானல் பகுதிக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு, அதாவது வந்து இதனுடைய உயரம் 1200-2000 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து உயரம் உள்ள எந்த பகுதியாக இருந்தாலும் இந்த ஆப்பிள் ரகங்களை பயிரிடலாம். குறிப்பாக சொல்லப்போனால் 3 முக்கிய ரகங்கள் பார்லின்ஸ் பீட்டி, டிராபிக்கல் பீட்டி, KKL1 ரகம். எங்களுடைய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலிருந்து வெளியான KKL1 ரகம். இந்த 3 ரகம் வந்து குறைந்த மிதவெப்ப குளிர் பிரதேச ரகமாகும். இப்போ இதை வந்து மேலே வச்சு கட்டுறோம். இப்போ மேலே வச்சு கட்டும்போது அதிக மகசூல் கொடுக்குது, 4 வருஷத்தில் கொடுக்குது. ஒரு மரத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா 100-150 காய் 4 ஆண்டுலேருந்து 5 ஆண்டுகளில் கொடுக்க ஆரம்பிக்குது. நல்ல மகசூல் கொடுக்குற மரம் 20 வருஷம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 250 காய் வரைக்கும் மகசூல் கொடுக்குறது. ஒரு மரத்துலேருந்து 25 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு மகசூல் கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த பார்லின்ஸ் பீட்டி, டிராபிக்கல் பீட்டி, KKL1 ரகம் சிறந்ததாக விளைகிறது. இந்த ரகத்தை எடுத்து ஒட்டுக்கட்டும் போது, மேலே வச்சு ஒட்டுக்கட்டும் போது நம்மளுக்கு வந்து அதிக மகசூல் கொடுக்குற ரகங்களை உருவாக்க முடியும். மேலாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இது வந்து பயிர் சாகுபடிக்கு மட்டும் இல்லை, வீட்டு தோட்டங்களுக்கும் ஏதுவாக இருக்கிறது. இப்போ நீங்கள் கொடைக்கானல் பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூணார் பகுதி இந்த பகுதியெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ரகங்கள், குறிப்பாக இந்த டிராபிக்கல் பூட்டி, பார்லின்ஸ் பூட்டி, KKL1 எல்லா வீட்டுகள்லேயும் ஒரு 10 வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீட்டில் வந்து இந்த மரம் வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ கொடைக்கானலே எடுத்துகிட்டா ஒரு 1000-2000 வீட்டில் ஆப்பிள் மரங்கள் இருக்கிறது. அந்த வகையில் இந்த பழமரங்கள் நல்லா பிரதிசிப்பட்டு வருகிறது என்பதை சொல்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அசோலா பயிர்களுக்கு தழைச்சத்தையும் நிலத்திற்கு தழை உரத்தையும் அளிக்கிறது. அசோலா 1 வாரத்திற்குள் 5-10 மடங்கு வரை பெருகும் தன்மை வாய்ந்தது. அசோலாவை பயிர்களுக்கு இடும்போது அந்த நிலத்தில் 25% தழைச்சத்து உரத்தை குறைத்து இட்டாலே போதுமானது. இன்றைய நிகழ்ச்சியில் அசோலா வளர்ப்பு குறித்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவை நிலையத்தின் இணை பேராசிரியர் முனவட்டி தாமோதரன் அவர்கள் விளக்குகிறார். நீடாமலை அறிவியல் நிலையத்தில் எல்லோரும் வந்து பயன்பெறும் வகையில் அசோலா வந்து உற்பத்தி செய்து வருகிறோம். இந்த அசோலாங்கிறது வந்து பெரணி வகை தாவரம். இது வந்து ஒரு 15 நாட்களில் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 மடங்கு பெருகி பயன்படக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25-27% வந்து புரத சத்து உள்ளது.
அதே மாதிரி வந்து 3% வந்து கொழுப்பு சத்து உள்ளது 45 ல இருந்து 50% வந்து மாவு சத்தும் 15% வந்து கிட்டத்தட்ட நார்ச்சத்து உள்ளது இது வந்து கால்நடை மற்றும் கோழி போன்றவைக்கு மிக சிறந்த தீவனமாக பயன்படுத்தலாம் இது வந்து பசுமாட்டுக்குனா வந்து ஒரு நாளைக்கு வந்து அதாவது கறவை மாட்டுக்கு 2 கிலோ வந்து கொடுக்கலாம் இத கொடுக்கும்போது பால் உற்பத்தி அதிகரிக்கும் பாலினுடைய தரமும் மேம்படும் இதே இது வந்து ஆடுகளுக்கு பயன்படுத்தும் போது ஆடுகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 200 ல இருந்து 300 கிராம் வந்து ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் அதனால வந்து ஆடுனுடைய உடல் எடை வந்து கூடும் கோழிகளுக்கு கொடுக்கும்போது இந்த முட்டை மற்றும் நாட்டு கோழிகளுக்கு கொடுக்கும்போது 10 ல இருந்து 20 கிராம் கொடுக்கலாம் இத கொடுக்கும்போது நாட்டு கோழில வந்து இந்த மஞ்சள் கரு வந்து நல்ல நிறமா கிடைக்கும் அதே மாதிரி எடை கூடும் அந்த கோழிகளுக்கு முக்கியமா பிரச்சனை என்ன ராணிக்கட் டிசீஸ் அது வந்து க்கு எதிர்ப்பு தன்மை கிடைக்கும் இது சாப்பிடும்போது அதே மாதிரி வந்து இது வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கனால மீன்களுக்கு இதை வந்து இணை உணவாக கொடுக்கலாம் இதை வந்து இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் வந்து அசோலா வந்து பெரும்பாலான மீன் விவசாயிகள் வந்து மீன்களுக்கு வந்து இதை வழங்கி வருகிறார்கள் இதை வந்து உற்பத்தி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயல் நல்லா சமன்படுத்தி அதில் வந்து ஒரு சென்ட் அளவுக்கு அதாவது 20 மீட்ரு நீளம் 2 மீட்ரு அகலத்தில் பாத்திகளை அமைச்சிக்கணும் சுற்றி அதை வடிக வாய்க்கால்கள் அமைத்து இந்த பாத்திகளுக்குள்ளே ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி நிறுத்தி ஒரு 10 கிலோ சாணத்தை 20 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளித்து விடணும் அதில் வந்து 8 கிலோ அசோலா வந்து போட்டோம்னா ஒரு 100 கிராம் வந்து சூப்பர் பாஸ்பேட்டுங்கிறத 4 நாட்கள் இடைவெளியில் 3 தடவை கொடுத்தோம்னா ஒரு 15 நாட்களில் வந்து 80 ல இருந்து 100 கிலோ அசோலா கிடைக்கும் அதாவது நம்ம விடுறது வந்து 8 கிலோ அது வந்து 15 நாட்களில் வந்து 80 ல இருந்து 100 கிலோ கிடைக்கும் இதை வந்து நம்மளுடைய கால்நடைகள் மீன்கள் கோழிகள் போன்றவற்றுக்கு பயன்படுத்தலாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த நாற்றாங்கல்லேருந்து அசோலா வந்து பாத்திலேருந்து மாற்றிட்டு புது அசோலாவை இட வேண்டும் அசோலாவில் வந்து ராங்பிங் பின்னட்டா போன்ற பல ரகங்கள் உள்ளது நம்ம பகுதியில் ராங்பிங் பின்னட்டாலாம் நல்லா வருது இது வந்து இப்போ நம்ம நீடாமலை அறிவு நிலையத்தில் உற்பத்தி செய்து 5 ரூபா கிலோ அதை வந்து நம்ம கொடுக்குறோம் நாற்றாங்கல் அமைக்கிறதுக்கு இருக்கிற இடவசதிக்கு தகுந்த மாதிரி 1 சென்ட் அளவுள்ள நாற்றாங்கலாம் அமைக்கலாம் இல்லை 2 மீட்டருக்கு 2 மீட்டர் கூட அமைச்சிக்கலாம் இதை வந்து இருக்கிற இடத்துல வந்து மிக சிறிய இடத்துல இருந்தால் கூட வந்து 2 மீட்டருக்கு 2 மீட்டர் கூட பாத்தி அமைச்சு பண்ணலாம் மேடு பகுதியாக இருந்தால் ஒரு சின்ன பள்ளமாக ஏற்படுத்தி அதுக்குள்ளே வந்து சில்பாலின் சீட்டை போட்டு அதில் வந்து 10 சென்டிமீட்டர் தண்ணி நிறுத்தி அதில் வந்து சாணக்கரைசெல்லாம் போட்டு இந்த அசோலா வந்து உற்பத்தி செய்யலாம் இதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஏக்கர் கணக்கில் நிலம் வேணுங்கிற ஒரு அவசியம் இல்லை இதில் வந்து விதைக்காக வந்து கொஞ்சம் அசோலாவை வந்து எடுத்து வச்சுக்கணும் எப்பொழுதுமே அதை வந்து மறுபடியும் வந்து பயன்படுத்துறது யூஸ் ஆகணும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த பாத்திலேருந்து எடுத்துகிட்டு புதுசாக வந்து அசோலா விடணும் இந்த அசோலா வந்து நமக்கு இது பண்ணும்போது வந்து தீவன செலவு வந்து குறையுது அந்த பால்னால் உற்பத்தி கூடுது ஆடுனா கோழினா வந்து இந்த முட்டையினுடைய அளவோ இல்லை எடையோ வந்து கூடும் மீனுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கடலை பின்னாவுக்கு அளவுக்கு இதில் வந்து புரோட்டீன் இருக்குது புரதச்சத்து வந்து 25 ல இருந்து 27% மேலே இருக்கிறதுனால இதை வந்து மாற்றாக வந்து கடலை பின்னாவுக்கு பதிலாக வந்து மீனுக்கு வந்து சிறந்த உணவு ஆனால் மீன் குளங்களை விடும்போது அந்த தேவை எரிஞ்சு மீனுக்கு வந்து நிறையாவும் கொடுக்கக்கூடாது அது வந்து குளத்தில் ஃபுல்லாக பரவி அது வந்து அப்படியே சிவந்து போயிடும் தேவையில்லாத பயன்படுத்தாது அதனால் வந்து மீனுக்கு வந்து எந்தளவுக்கு தேவையோ அதை வந்து குளத்தில் இட்டு அது சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நாற்றாங்கலேருந்து எடுத்து நம்ம வந்து மீன் குளத்தை வளப்பு குளத்தில் விடணும் இது வந்து மிக சிறந்த ஒரு தொழில்நுட்பம் எளிதான தொழில்நுட்பம் எல்லாரும் கையாளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம்